நம்ம எக்ஸசைஸ் 10.2 ல ஃபோர்த் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ ப்ரூவ் தட் த டேஞ்சன்ஸ் ட்ரான் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் எ டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆர் பேரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, முதல்ல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் என்ன சொல்றாங்க, டயாமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள் சொல்றாங்க. ஓகே, நம்மளுக்கு டயாமீட்டர்னா என்னன்னு தெரியும், சென்டர் பார்ட் ஆஃப் எ சர்க்கிள்ல ஃபுல் லைன் செக்மெண்ட் வர்றது டயாமீட்டர். இதே ஆஃப் லைன் செக்மெண்ட் போட்டோம்னா அது ரேடியஸ். ஸோ சென்டர் பார்ட் ஆஃப் சர்க்கிள்ல ஃபுல் லைன் செக்மெண்ட் போடுறோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு டயாமீட்டர். இப்போ என்ன சொல்றாங்க, டேஞ்சன்ஸ் ட்ரான் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் எ டயாமீட்டர். ஸோ டேஞ்சன்ட் எங்க ட்ரா பண்றாங்கன்னா எண்ட் ஆஃப் எ டயாமீட்டர். இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ஸோ டயாமீட்டர் எண்டு வந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஸோ டேஞ்சன்ட் எங்க ட்ரா பண்றாங்கன்னா இந்த எண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர்ல ட்ரா பண்றாங்க. ஸோ இங்க ஒரு டேஞ்சன்ட் வரும், ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு டேஞ்சன்ட் வரும். ஓகே, ஸோ டேஞ்சன்ட் ட்ரான் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர். ஓகே, ஸோ இந்த சென்டர் பார்ட் என்னது உங்களுக்கு ஓன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டயாமீட்டருக்கு, ஸோ இந்த ரெண்டு டயாமீட்டருக்கு பாயிண்ட்ஸ் வந்து இது ஏன்னு எடுத்துக்கிறோம், ஸோ இது பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டேஞ்சன்டோட பாயிண்ட் பி, ஸோ இதோட பாயிண்ட் கியூ, ஸோ இதோட பாயிண்ட் உங்களுக்கு ஆர் எடுத்துக்கிறோம், ஸோ இதோட பாயிண்ட் நமக்கு எஸ். கொஸ்டின் புரியுதுங்களா? இப்போ ப்ரூவ் தட் டேஞ்சன்ஸ் ட்ரான் அட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் இருக்கு, அந்த டயாமீட்டரோட எண்ட்ல ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்றாங்க, ஆர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆர் பேரலல். ஸோ இந்த டேஞ்சன்ட் ரெண்டுமே இப்போ பேரலன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்போ எது நம்மளுக்கு டேஞ்சன்ட், ஒன்று பி கியூன்றது ஒரு டேஞ்சன்ட், ஆர்எஸ்ன்றது ஒரு டேஞ்சன்ட். இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் பேரலன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ டு ப்ரூவ் மோல என்ன அப்படின்னா, பி கியூ அண்ட் ஆர்எஸ் ஆர் பேரலல். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டேஞ்சன்ட் தான் பேரலன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப பி கியூன்றது ஒரு டேஞ்சன்ட், ஆர்எஸ்ன்றது இன்னொரு டேஞ்சன்ட். இந்த ரெண்டு டேஞ்சன்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், பேரலன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இப்போ சொல்யூஷன் வாங்க. ஓகே, ஸோ லெட் ஏபி அப்படின்றது உங்களுக்கு என்னது, டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள். ஸோ லெட் ஏபி இஸ் தி டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த ஏபி டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னா இந்த பிக்யூவும் ஆர்எஸும் உங்களுக்கு என்னது, அது ரெண்டும் உங்களுக்கு வந்து டேஞ்சன்ட். ஸோ பிக்யூவும் ஆர்எஸும் ஒரு டேஞ்சன்ட், பிக்யூ அண்ட் ஆர்எஸ் ஆர் டேஞ்சன்ட் ட்ரான் அட் த பாயிண்ட்ஸ், ட்ரான் அட் தி பாயிண்ட்ஸ். பிக்யூன்ற பாயிண்ட் எங்க வருது உங்களுக்கு, பிக்யூன்ற பாயிண்ட் அட் பில வருது. அண்ட் ஆர்எஸ் என்ற பாயிண்ட் வந்து எங்க வருது உங்களுக்கு, ஏ, அட் பி அண்ட் ஏ ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஸோ இது கூட முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ பிக்யூன்ற பாயிண்ட்டும் ஆர்எஸ்ன்ற பாயிண்ட்டும் உங்களுக்கு ட்ரான் அட் த பாயிண்ட்ஸ் எங்கே வருது, பின்னு ஒரு பாயிண்ட்லையும் ஏன்ற பார்ப்பிலையும் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ ரேடியஸ், இது உங்களுக்கு ரேடியஸ், ஒன்று ஓபின்றது ஒரு ரேடியஸ், நெக்ஸ்ட் ஓஏன்றது ஒரு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் ஓபி கமா ஓஏ ஆர் ட்ரான் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட், ஆர் drawn perpendicular to tangents. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ஸ் ஓபிக்கும் ஓஏக்கும் டேஞ்சன்ட் என்ன, ஓபியோட டேஞ்சன்ட் என்ன வரும் உங்களுக்கு, பிக்யூ கமா ஓஏவோட டேஞ்சன்ட் என்ன வரும் உங்களுக்கு, ஆர்எஸ். புரியுதுங்களா? ஸோ ரேடியஸ் ஓபி அண்ட் ஓஏ ஆர் drawn perpendicular டேஞ்சன்ட் பிக்யூ அண்ட் ஆர்எஸ். அப்போ அது நம்ம எப்படி எழுதலாம், டைரக்டா எழுத மாதிரி இருந்தா OB எதுக்கு பர்பண்டிகுலர், பிக்யூக்கு பர்பண்டிகுலர், அண்ட் OA எதுக்கு பர்பண்டிகுலர், ஆர்எஸ்க்கு பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ OB வந்து எதுக்கு பர்பண்டிகுலர், பிக்யூக்கு பர்பண்டிகுலர், நெக்ஸ்ட் ஓஏ எதுக்கு பர்பண்டிகுலர், ஆர்எஸ்க்கு பர்பண்டிகுலர். ஓகே, ஸோ இப்போ இது ஆர்எஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இது ஓ, இதுக்கு இது பர்பண்டிகுலர். ஸோ இந்த ஓஏன்ற பாயிண்ட் வந்து இதுக்கு இது பர்பண்டிகுலர். இப்போ இது பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், தனித்தனி ஆங்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும், 90 டிகிரின்னு வந்துடும். ஏன்னா பர்பண்டிகுலர் நம்ம கிளியரா சொல்லிட்டோம், ஓபி பர்பண்டிகுலர் டு பிக்யூ, ஓஏ பர்பண்டிகுலர் டு ஆர்எஸ்னா இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு இண்டிவிஜுவல் பாயிண்ட் என்ன வந்துடும், உங்களுக்கு எல்லாமே 90 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்ன வரும், ஓஏஆர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஓஏஎஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், ஓபிபி
ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன வரும் ஓபி கியூ. ஓபி கியூ இது எல்லாமே ஈக்குவல் டு என்னதான் உங்களுக்கு 90 டிகிரி. ஏன்னா இது பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஒரு ஆங்கிளும் இந்த இண்டிவிஜுவல் ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள், ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆங்கிள், ஸோ நெக்ஸ்ட் இதுல ஒரு ஆங்கிள், நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆங்கிள், இது எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் 90 டிகிரி. ஓகே ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு 90 டிகிரி அப்படின்னா நம்ம டயக்ராம்ல இருந்து ஓகே ஸோ ஃப்ரம் டயக்ராம் இது எல்லாமே 90 டிகிரி அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் எழுதலாம். எது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஒன்று ஓஏஆர் இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஓஏஆர் ஈக்குவல் டு இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் என்ன வரும் உங்களுக்கு, இதோட ஆல்டர்னேட் ஆங்கிள் இங்க வரும். ஓகே ஸோ அப்போ எது வந்துடும் ஓபி கியூ. அதே மாதிரி OAR ஈக்குவல் டு OBQ. இங்க பாத்தீங்கன்னா OBP ஈக்குவல் டு OBP ஈக்குவல் டு இங்க என்ன வந்துடும் உங்களுக்கு OAS. இது ரெண்டுமே ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல். அதே மாதிரி உங்களுக்கு மேல இருக்கிற ஆங்கிளும் இந்த ஆல்டர்னேட் ஆங்கிளும் ஈக்குவல். எதுக்கு இது மாதிரி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிட்டோம்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஏன் எழுதுறோம்னா, நம்ம ஏற்கனவே 9th ஒரு தியரம் பார்த்துருப்போம், ரெண்டு லைன் பேரலலா இருக்கு அப்படின்னா அதுல டிரான்ஸ்வர்சல் லைன் வருது அப்படின்னா அதோட ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு ஈக்குவல்னு பார்த்துருப்போம். ஸோ இஃப் டூ லைன்ஸ் ஆர் பேரல், ஃபார் எக்ஸாம்பிள் பிக்யூ ஆர்எஸ் ஸோ பிக்யூவும் பேரலல் டு ஆர்எஸ்ஸா இருந்தா நம்மளுக்கு என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 டிகிரினா இது 30 டிகிரினா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவும் 30னா கண்டிப்பா இதுவும் என்ன வரும் உங்களுக்கு 30. அப்ப ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் வந்தது அப்படின்னா இதுல இருந்து இது இப்படி வருமோ அதே மாதிரி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னா அது ஒரு டூ லைன்ஸ் ரெண்டுமே பேரலா இருக்கும்னு அர்த்தம். ஓகே ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு லைன் பேரலா இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் படிச்சிருப்போம். அதே மாதிரி இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு லைன் என்ன இருக்கு மீனிங் பேரலா நடத்தும். இது உங்களுக்கு என்னது அப்படியே ஆப்போசிட்டா சேமா வந்துட்டு இருக்கும். ஓகே ஸோ இங்க நம்ம இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ பேரலைன்ஸ் டூ லைன்ஸ் என்னது பேரலா இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணும். இப்போ நமக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் வந்துச்சு. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா எந்த ரெண்டு லைன் பேரலல் வரும், ஸோ பிக்யூவும் ஆர்எஸ்ஸும் உங்களுக்கு பேரலல். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே ஸோ இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் then if alternate angles are equal then two lines are parallel. Two lines are parallel. இதுதான் நமக்கு தியரம். இப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டூ லைன்ஸ் ஆன் பேரலல்னா இங்க நமக்கு எந்தெந்த லைன் இருக்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா இங்க இருக்கிற லைன் வந்து ஒன்னு பி க்யூன்னு ஒன்னு, இன்னொரு லைன் வந்து ஆர் க்யூ ஆர் எஸ் னு இருக்கு. தேர்ஃபோர் பி க்யூ அண்ட் ஆர் எஸ் ஆர் பேரலல். ஓகே ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே தேங்க்யூ.